தை அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. நெற்குட நேரலையாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாலதி, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் சுந்தரமகாலிங்கம் சுவாமி சுயம்பு வடிவமாக காட்சி தருகிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் மக்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை மற்றும் பிரதோஷம் பௌர்ணமி ஆகிய விசேஷ நாட்களில் 4 நாட்கள் மட்டுமே வனத்துறை கேட் திறக்கப்பட்டு மலைப்பாதையை வழியாக பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் அனுமதி அளித்து வருகின்றனர். மேலும் மழை பெய்யும் காலங்களில் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் பக்தர்கள் வந்து மலையேற வந்து வனத்துறையினர் தடை விதித்து வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் பிரதோஷம் மற்றும் தை அமாவாசை உள்ளிட்ட நாட்களுக்காக நாளை வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000கணக்கான பக்தர்கள் தானிப்பாறை அடிவார பகுதியில் அதிகாலை முதல் குவிந்தனர். வனத்துறை கேட் காலை 5:30 திறக்கப்பட்டு பக்தர்கள் மலைப்பாதை வழியாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இன்று தை அமாவாசை என்பதால் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பக்தர்களிடமிருந்து வனத்துறையினர் பறிமுதலும் செய்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய மலைப்பாதையில் உள்ள நீரோடை பகுதியில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புறையினர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படாததால் பக்தர்கள் நீரோடை பகுதிகளை கடந்து செல்ல மிகவும் சிரமம் அடைந்தனர். வரும் காலங்களிலாவது பக்தர்களின் பாதுகாப்பை நலனை கருத்தில் கொண்டு நீரோடை பகுதிகளில் தீயணைப்புத்துறையினர், வனத்துறையினர், போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். பாலாஜி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.